அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பக்கத்தை கைவிட்டு சொல்லுங்க, நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாகத்தான் இருப்பீர்கள். அவர் இது நடக்கும் சொன்னார்லப்பா, அவர் சொன்னது நடக்கிறதுக்கு அங்க சான்ஸே இல்லை, நம்புறதற்கு ஏதுவே இல்லை, அப்படின்னா ஒரு சலனம் கூட இல்லை. சில நேரங்களில் தேவன் ஒன்று சொல்லியிருப்பார் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா தட் இஸ் த ரைட் பொசிஷன் டு பிலீவ். வாட் இஸ் ஃபெய்த்? நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத போதும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இங்கே இந்த ரூட் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. அவ்வளோதானே, அவ்வளோதான் சிம்பிள். எனக்கு எந்த பாதம் தெரியாது, ஆனால் எந்த தேவன் எனக்கு தெரியும்.